நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு கிராமத்து கோவிலினுடைய குருக்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவம். இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கிலே கிராமங்கள் இருக்கின்றன. இந்த லட்சக்கணக்கான கிராமங்களிலே 80% மேலான கிராமங்களிலே கோவில்கள் இருக்கின்றன. கோவில்கள் என்று சொன்னால் ராஜாக்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள். ஒரு கிராமத்து கோவில்கள் எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு இலக்கணமும் நியதியும் இருக்கிறது. ஒரு கிராமம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கிராமத்தினுடைய கிழக்கு திசையில் பெருமாள் கோயில் இருக்கும். பெருமாள் கோயில் இருக்கிறது என்று சொன்னாலே மேற்கு திசையில் சிவன் கோவில் கட்டாயமாக இருக்கும். இந்த இரண்டு கோவில் இல்லாத கிராமங்கள் அந்த நாளிலே கிடையாது. இது ஒரு நியதி. அதனால் இரண்டு கோவில்களுக்கும் மக்கள் சென்று வருவார்கள். பக்தி நெறி வளரும். இரண்டு கோவில்களிலேயும் நிறைய திருவிழாக்கள் நடக்கும். தேர் திருவிழாவிலிருந்து நிறைய உற்சவங்கள் எல்லாம் நடக்கும். அதனால் எப்பொழுதுமே ஊருக்குள்ளே மணி சப்தம் ஒலித்தபடி இருக்கும். சுவாமியினுடைய வீதி ஊர்வலா நடந்தபடி இருக்கும். ஒரு கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காது. எல்லோரும் கோயிலுக்கு போய் வந்து கொண்டு ஒரு தொடர்போடு பக்தியோடு ஒரு உற்சாகமாக கலகல என்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைப்பாடு கிராமப்புறத்தில் இருந்தது. ஆனால் காலமாற்றம், நாகரீக வளர்ச்சி, இப்படி பல்வேறு மாற்றங்கள் காரணமாக கிராமப்புறத்து கோவில்கள் அப்படியே நலிந்து போய் கிராமப்புறத்தில் வசித்தவர்களே கூட வேலை தேடி நகரங்களுக்கு சென்று விட்ட ஒரு நிலையிலே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பெரியவர்கள் ஒரு கருத்தை சொல்வார்கள், புதிதாக ஒரு கோவில் கட்டுவதை விட பழைய விளக்கே எரிக்க வழியில்லாத நிலையில் இருக்கக்கூடிய கோவில்களை தேடி கண்டுபிடித்து புனருத்தாரணம் செய்வது புதிதாக 100 கோவில்கள் கட்டியதற்கு சமம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி நிறைய கிராமங்களில் கோவில்கள் வந்து 6 கால பூஜை அப்படிங்கிறது குறைந்து போய் 3 காலம் போய் இன்றைக்கு 1 காலம், 2 காலம், காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை. குருக்கள் வந்து விளக்கேற்றி வைத்து விட்டு போவார். அதுவும் மினுக்கு மினுக்கு என்று கண்ணுக்கே தெரியாது. அந்த நமக்கு ஏதோ சிறிதாக இருக்கும் ஒரு தீபம். அதற்கு மாதம் பூரா எண்ணெய் வாங்கிறதுக்கு கூட அவர்கிட்ட காசு இருக்காது. மதில் சுவரையெல்லாம் பார்த்தால் இடிந்து தும்சமாயி அதில் ஆலமரம் அரசமரம்லாம் வளர்ந்துருக்கும். உடும்பும் ஓணானும் தெரிந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு எப்படியும் இந்த மாதிரி இடிந்த பல சிவாலயங்களை, இடிந்த பல விஷ்ணு ஆலயங்களை பல கிராமங்களில் நாம் நிச்சயமாக பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கோவிலில் பணியாற்றுகின்ற குருக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு இதனால் ரொம்ப வருத்தம். அவர்கள் இதை நம்பித்தான் இருக்கிறார்கள். இந்த கோவிலுக்கு வருகிற நிபந்தம், இந்த கோவில் கொடுக்குற நெல்லை சாப்பிட்டு கொண்டு அந்த கோவிலுக்கு சேவை செய்து கொண்டு ஏதோ தட்டில் விடுகிற காசை வைத்து கொண்டு அவர்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து நல்ல துணிமணி எடுத்து கொடுப்பது என்று அவர்களுடைய வாழ்க்கைப்பாடு போய்கொண்டிருக்கிறது. பலர் இன்றைக்கு தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய பணியில் ஈடுபடுத்துவதில்லை. பிள்ளைகளும் உன்னை போலவே நானும் குருக்களாகி மணி அடிக்க மாட்டேன், எந்த காலத்திலும் இதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நிறைய படித்து விட்டு வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இன்றைக்கு பெரிய அளவில் காலமாற்றம் ஏற்பட்டு விட்டது. அந்த வகையில் ஒரு கோவில் குருக்கள் அவர்கள் இந்த கிராமத்து கோவிலிலே எந்த பிரயோஜனமும் இல்லை, இதில் இருந்து கொண்டு கஷ்டப்படுவதை விட நாம் ஏதாவது ஒரு நகரத்து கோவிலுக்கு போய்விடுவோம் என்று இந்த கோவிலை, அதாவது மூதாதையர்கள் வழிபட்ட சொந்த கோவிலை அப்படியே போட்டுவிட்டு நகரத்து கோவில் ஒன்றிலே பணியாற்றுவதற்கு சென்று விட்டார். அப்படி சென்ற இடத்துல அங்கே அவருக்கு வந்து பெருசாக அவர் நினைத்த மாதிரி எதிர்பார்த்ததை போலெல்லாம் எதுவும் நடக்கலை. அவர் நிறைய வரும்படி வரும், அது ஒரு தொழிற்சாலைக்கு போய் சம்பாதிப்பதை போல அவர் கனவு கொண்டு வந்திருக்கிறார்.
ஆனால் அப்படியெல்லாம் நிகழவில்லை. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அவர் வந்து மகா பெரியவரை தரிசனம் செய்கிறார். பெரியவர் கேட்குறார், என்ன பண்ணுற அப்படின்னு. நான் இந்த கிராமம் என்று சொன்னேன், அந்த கோவிலினுடைய பெயரை சொல்லி, ஆயிரம் காலத்து கோவில், பார்த்து பார்த்து கட்டப்பட்ட கோவில், வாஸ்துப்படி ஆகமப்படி எல்லாம் ரொம்ப அழகாக பார்த்து செய்யப்பட்ட கோவில், அந்த கோவிலை விட்டு விட்டு இப்பொழுது நீ நகரத்து கோவிலுக்கு வந்து விட்டாயா என்று கேட்கிறார். ஆமாம் பெரியவா, பட் ஆனால் அப்படி வந்தும் கூட எனக்கு ஒன்றும் பெருசாக வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, இங்கேயும் பெரிய வரும்படி இல்லை, ரொம்ப சிரமமாக இருக்குது, ஜனத்தொகை அவ்வளவா வருவதில்லை அப்படிங்கிறார். பெரியவர் உடனே சிரித்து கொண்டே சொன்னார், உனக்கு என்று சொல்லி ஒரு கோவிலும் ஒரு கடமையும் விதிக்கப்பட்டிருக்கிறது, பணத்திற்காக மற்ற விஷயங்களுக்காக அதை நீ விட்டுவிட்டு நீ வந்துவிட்டாய் என்றால் வாழ்க்கை என்பது வந்து பணம் சார்ந்தது மட்டுமே என்பது போல் நீ நடந்து கொண்டு விட்டாய். உனக்கு அந்த கிராமத்தில் என்ன குறை? சாப்பிடுவதற்கு இருக்குது, வீடு இருக்குது, அது எத்தனை அற்புதமான சிறந்த கோவில் தெரியுமா, அதை நீ விட்டுவிட்டு வந்ததிருக்கிறதே அது பெரிய தவறு என்று எடுத்து சொல்லுகிறார். எடுத்து சொன்ன நிலையிலே ஒழுங்காக இந்த வேலை இருக்கு இல்லையா, இதை விட்டுட்டு திரும்ப அந்த கிராமத்து கோயிலுக்கே போ, நன்றாக இருப்பாய் அப்படிங்கிறார். நகரத்து கோயில்களுக்கே ஜனங்கள் வருவதில்லை, இதில் இவர் வந்து கிராமத்து கோயிலுக்கு போ, நன்றாக இருப்பான் எதை வைத்து சொல்கிறார் என்று தெரியவில்லையே என்று இவருக்குள்ளேயே மனப்புழுக்கம். இதற்கு நடுவில் இவருக்கு இங்கே தாக்கு பிடிக்க முடியவில்லை, அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த வேலையை விட்டுவிட்டு தங்களுடைய கிராமத்து கோயிலுக்கே வந்து அப்பாவோடு சேர்ந்து கொண்டு இவர் பணியாற்றுகிறார். அதற்கு பிறகுதான் நிறைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. ரொம்ப பழமையான கோவில், ஒரு பணக்காரருடைய கனவிலே வந்து அவர் கும்பாபிஷேகம் செய்ய சொல்ல அவர் அந்த கோவிலை தத்தெடுத்து கொண்டு பெரிய அளவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது. கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது கோவிலை சீர்திருத்தம் செய்யும் பொழுது சில கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. அந்த கல்வெட்டின்படி பார்த்தால் மிக புராதனமான கோவில், இந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட தோஷங்கள் உள்ளவர்கள் வந்து வணங்கினால் நிவர்த்தியாகும் என்கின்ற குறிப்பெல்லாம் கிடைக்கிறது. உடனே அது பத்திரிகையில் வெளியாகி எல்லோருக்கும் தெரிய வந்து அதற்கு பிறகு அந்த கோவிலுக்கு கூட்டம், அப்படி ஒரு கூட்டம் வர ஆரம்பிக்கிறது. சில காலங்கள் சென்ற நிலையிலே அந்த ஊரே ஒரு ஸ்தலம் போல பெரிய அளவிலே மாறி, எந்த கோவிலிலே வாழ்க்கை இல்லை, வருமானம் இல்லை என்று சொல்லிவிட்டு போனாரோ அந்த கோவிலால் தான் பெரிய உயர்வு என்று ஆகிவிட்டது. இதற்கு காரணம் பெரியவர், நீ போய் அங்கே என்ன வேலை செய்யணுமோ செய் என்று பெரியவர் சொல்ல போய் இது நிகழ்ந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் அதை எண்ணி பார்க்கிறார் அந்த குருக்கள், பெரியவருக்கு எவ்வளவு தீர்க்க தரிசனமும் ஞானமும் இருந்திருந்தால் இவ்வாறு செய்திருப்பார் இல்லையா. இன்னொரு அதிசயமான சம்பவத்தை நாளை சென்று காம கோட்டி குருவே.